டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதற்கு விவசாயிகள் சொல்லும் தீர்வை இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசினால் தலைநகர் டெல்லி மூச்சு திணறி வருகிறது. டெல்லியில் பல்வேறு இடங்களிலே அபாய கட்டத்திற்கு மேல் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்த நிலைக்கு என்ன காரணம், கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். உலகளாவிய காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களில் ஒன்றாக டெல்லி தொடர்ந்து இருந்து வருகிறது. பெருகிவிட்ட வாகனங்கள், தொழிற்சாலை கழிவுகள் மட்டுமின்றி டெல்லியை சுற்றியுள்ள ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அறுவடை முடிந்ததும் விவசாய கழிவுகளாகிய வைக்கோல் எரிக்கப்படுவதும் காற்று மாசு அதிகரிக்க காரணம் என்கிறார்கள். மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் காற்றின் தரம் இருக்க வேண்டும். இதை கண்டறிய காற்றில் உள்ள கார்பன் உள்ளிட்ட மூலக்கூறுகளின் அளவை ஏர் குவாலிட்டி மீட்டர் என்கிற கருவி மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதன்படி AQI அதாவது காற்றின் தர குறியீடு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்பார்கள். இது 6 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 நிலைகள் வரை பெரிய பாதிப்பில்லை, ஆனால் தர குறியீட்டு புள்ளி 200 மேல் செல்லும் போது பாதிப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்நிலையில் உச்ச நிலையான தர குறியீட்டு எண் 400 மேல் பல்வேறு இடங்களிலே பதிவாகி இருக்கிறது. இப்படி ஏற்பட்டுள்ள இந்த பதிவு பெரிய ஆபத்தையும் உருவாக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இப்படி தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பதால் சுவாசக் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், ஆஸ்துமா நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். காற்றின் தர குறியீடு 400 மேலே போச்சுன்னா நல்ல உடல்நிலையில் இருப்பவர்கள் கூட நோயாளியாகும் நிலை ஏற்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள். டெல்லியில் பள்ளிகளுக்கு விடுமுறை, அலுவலகங்களில் 50% பணியாளர்கள், பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்துள்ளது. இவை மட்டும் போதாது, நிரந்தர தீர்வுக்கு மத்திய மாநில அரசுகள் வழிகாண வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் சொல்வதை விட்டுவிட்டு அறிவியல் ரீதியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றியுள்ள மக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது. இதனால் பட்டாசு வைக்காமல் தேங்கியது தான் மிச்சம். பட்டாசு வெடிக்காத காலகட்டமான தற்போது தான் காற்று மாசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் வைக்கோலை எரிப்பதுதான் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்றும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஒரு ஹெக்டேருக்கு 2500 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் எரிக்காமல் விட்டுவிடுகிறோம் என்கிறார்கள் அங்குள்ள விவசாயிகள். மத்திய மாநில அரசுகள் நினைத்தால் இந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு காணலாம் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள கால்நடைகளுக்கு வைக்கோல் பற்றாக்குறை ஆண்டுதோறும் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஒரு கட்டு வைக்கோல் 100 ரூபாய்க்கு மேல் பல்வேறு இடங்களில் விற்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டு தேவைக்கான வைக்கோல் தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் வட மாநிலங்கள் இருக்கின்ற வைக்கோல்களை இயந்திரங்கள் மூலமாக கட்டி அங்கிருந்து இங்கு அனுப்பி வைக்கலாம். அந்த வைக்கோலை தேவைப்படும் விவசாயிகளுக்கு இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் விநியோகம் செய்யலாம். இதன் மூலம் தலைநகரில் காற்று மாசும் தடுக்கப்படும், தமிழ்நாட்டின் உலர் தீவன தேவையும் பூர்த்தியாகும் என்கிறார்கள். இதற்கான முயற்சியை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். செய்யுமா அரசுகள்?